இப்போ ராத்திரி மணி 1. இஷ்மத் அவன் ஒரு ஸ்டூடெண்ட், அவனுடைய வயசு 18. தன்னோட ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டே இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தான். அவன் சரியா 10 மணிக்கு அதுல ஆக்டிவ் ஆனான். ஆனா இப்பவும் அவனோட மனசு நிறையல. ஓஹோ, இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காளே. அவன் ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல ஓபன் பண்ணான். அந்த பொண்ணோட பேரு ரியா. அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல அவ எப்படி இருந்தானா, ஒரு அழகான பொண்ணு இடுகாட்டுக்கு நடுவுல தனியா நின்னு இருக்கா. பொண்ணு கியூட்டா தான் இருக்கா, ஆனா எதுக்காக சுடுகாட்டு பக்கத்துல போட்டோ போட்டிருக்கா, இதுதான் புரிய மாட்டேங்குது. அவன் அந்த பொண்ணு கூட சாட் பண்ண ஆரம்பிச்சான். ஹாய், ஹலோ, உங்களுக்கு என்ன தெரியுமா? கால்ல பேசுவோமே. இந்த மெசேஜ் வந்த உடனே ரியா கிட்ட இருந்து கால் வந்தது. ஏன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் நீங்க பேசுவீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, இன்ஸ்டாகிராம் இருக்கிறதே தெரியாதவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணதானே. எனக்கு இன்ஸ்டாகிராம தவிர வேற எதுவுமே பிடிக்காது. இதுல எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும்னு மனசுக்கு தோணும். நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம இடத்தை விட்டு நம்மளால நகர முடியாது. ஓஹோ, உனக்கும் என்ன மாதிரியே இன்ஸ்டாகிராம்னா ரொம்பவே பிடிக்குமா? சரி, முதல்ல இத சொல்லு, நீ உன்னோட ப்ரொஃபைல் போட்டோல எதுக்காக சுடுகாட்டு பக்கத்துல போட்டோ போட்டிருக்க? இந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் என்னுடைய வீடு இருக்கு. அட, எதுக்காக நீ கோவப்படுற? சரி, ஓகே, இத சொல்லு, நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? இஷ்மித் அந்த சுடுகாட பார்த்ததுக்கு அப்புறமா அவனுடைய மனசுல நிறைய கேள்விகள். ஆனாலும் அவன் அதை பத்தி அவகிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. இதே மாதிரி அவங்களுடைய பேச்சு அதிகமாச்சு. அப்புறம் 3 நாளைக்குள்ளேயே அவன் ரியாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்டான். நல்லா யோசிச்சுக்க, அப்படி பார்க்கணும்னு சொல்லி வரலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டம் அதிகமாயிடும். நீ கூப்பிட்டுட்டதான், நான் எதுக்காக வராம இருக்க போறேன்? அப்படின்னா சரி, நாளைக்கு நான் உனக்கு சரியா சாயந்தரம் 7 மணிக்கு டைம் தரேன். சஞ்சய் வனுக்கு உள்ளர வந்து அதை தாண்டதுக்கு அப்புறம் 100 அடி வரணும். அதுக்கப்புறம் ஒரு சுடுகாடு வரும். அப்புறம் அந்த சுடுகாட்டையும் தாண்டி வந்ததுக்கு அப்புறமா சில புதர்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த புதர்களை தாண்டி வந்தா போதும், நான் அந்த இடத்துல உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஓகே, நான் நாளைக்கு வரேன். 1/2 hour முன்னாடியே வந்துடுவேன். மறுநாள் சாயந்தரம் 6 மணி இருக்கும். இஷ்மித் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் நோக்கி போய்கிட்டு இருந்தான். டேய் கண்ணா, இஷ்மித் உள்ள உங்க அப்பா இருக்காரு. அப்பா எதுக்காக இந்த நேரத்துல போய் குளிக்கணும்? நான் என்னோட ஃப்ரெண்ட பாக்க போகணுமே. இங்க பாரு இஷ்மித், இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு வெட்டிங் பார்ட்டிக்கு போறோம். அப்புறம் ரோஹித்தும் டெல்லி போயிருக்கான். அதனால நீ வீட்டுலதான் இருக்கணும் சொல்லிட்டேன். ஓகே, எல்லாரும் போய் ஊர் சுத்துங்க, நான் வீட்டிலேயே இருந்துகிட்டு படிக்கிறேன். புலம்பிக்கிட்டே இப்படி சொல்லிட்டு அவன் தன்னோட அறைக்குள்ள போயிட்டான். அப்புறம் உடனே அந்த கதவை அவன் மூடினான். கொஞ்ச நேரத்துல 7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அவனோட பேரண்ட்ஸ் வெட்டிங் பார்ட்டிக்காக கிளம்பி போயிட்டாங்க. ஹாலில் உட்காந்துக்கிட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம ஆன் பண்ணான். ஹலோ இஷ்மித், நீ 7 மணிக்கு வரேன்னு சொன்னியே. ஆமா, எங்க இருக்க? இங்க பாரு, நான் கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தேன், ஆனா திடீர்னு எங்க அம்மா அப்பா அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கண்டிப்பா அங்க போகணுமா, அதனால நான் இன்னைக்கு வீட்டுலதான் இருந்தாகணும். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்புறம் அது உனக்கு பெரிய கஷ்டமாயிடும்னு. அதுக்கப்புறம் இஷ்மித் நிறைய மெசேஜஸ் பண்ணான், ஆனால் அவள் ஆன்லைன் வரவே இல்லை. கொஞ்சம் வேகமாக தான் வண்டியை ஓட்டுங்களேன், நாம் அங்கே டைமுக்கு போய் சேரணும். அடே, ஓட்டிக்கிட்டு தானே இருக்கேன், காற்றுல பறக்கணுமா என்ன? அவங்க ரெண்டு பேரும் திடீர்னு பார்த்தாங்க. அந்த ரோட்டுக்கு நடுவில் ஒரு பொண்ணு உக்காந்துக்கிட்டு தன்னோட முகத்தை கால் முட்டியில் பதிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தா. அவளோட ட்ரெஸ் மாடர்னாக இருந்தது, தலைமுடி விரிச்சு போட்டிருந்தா. அவளை பார்த்துட்டு நவீன் பிரேக் போட்டாரு. இந்த பொண்ணு என்ன பைத்தியமா, இப்படி நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு யார் அழுவாங்க? அவங்க ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி அவகிட்ட போனாங்க. அவளோட அழுக இன்னும் அதிகமாச்சு. அம்மாடி, யாருடா அம்மா நீ? அப்புறம் ஏன் இப்படி நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்க? எனக்கு யாருமே நண்பர்கள் இல்லை, யாருக்குமே என்னை பார்க்கறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாருமா, உன்னோட வீடு எங்க இருக்கு? அவ ரொம்ப அமைதியாயிட்டா. அப்புறம் ஒரே நிமிஷத்துல அவ தலைய மேல தூக்கி அவங்க ரெண்டு பேரையும் முறைச்சா. அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. அப்புறம் கார்ல உட்காந்தாங்க. அவங்க வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க.
பார்க்க எவ்வளவு பயங்கரமா இருந்தாவ. நிச்சயமா அவ ஏதாவது ஒரு பயங்கரமான பேயா இருக்கணும். இப்படி சொல்லிட்டு பல்லவி பின்னாடி திரும்பி பார்த்தா அவளோட இதயமே நின்னு போச்சு. அவ பார்க்கும்போது அந்த பொண்ணு மின்னல் வேகத்துல அவங்களுடைய காரை ஃபாலோ பண்ணி ஓடி வந்தா. அவ நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்பதான் நவீன் மியூசிக் சிஸ்டம்ல ஹனுமான் மந்திரத்தை ஒலிக்க வச்சாரு. அப்புறம் வண்டிய ஃபுல் ஸ்பீட்ல முன்னாடி ஓட்டினாரு. இப்ப பல்லவி பார்த்தா அந்த பேய் பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிச்சது. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், அந்த பேய் திரும்பி ஓடிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அட மம்மி டாடி, நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இஷ்மித் திரும்ப திரும்ப கேட்டதுனால கடைசியில அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்கிட்ட சொன்னாங்க. இத கேட்டதும் இஷ்மித்துக்கு ரொம்ப விசித்திரமா தெரிஞ்சது. ராத்திரி அவன் டின்னரை முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட அறைக்கு போனா, அப்பதான் அவனுக்கு ரியா கிட்ட இருந்து கால் வந்தது. உங்க அப்பா அம்மா பார்ட்டியை விட்டு திரும்பி வந்துட்டாங்களா? இல்ல, அவங்க போகவே இல்லையா. அவங்க யாரோ ஒரு பொண்ணை பார்த்து பயங்கரமா பயந்து போயிருக்காங்க. சரி, இப்ப சொல்லு, நாம மீட் பண்ற பிளான் என்னாச்சு? நான் இப்போ நாளைக்கு ஈவினிங்க்கு பிளான் பண்ணிருக்கேன். அப்ப சரி, இந்த தடவை கண்டிப்பா வரணும், இல்லனா இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். புரிஞ்சதா? ஆ, 7 மணிக்கு கரெக்ட்டா வந்துடுவேன். மறுநாள் இஷ்மித் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி போயிட்டான். அட அண்ணா, நீங்க எங்கயாவது கிளம்பறீங்களா? ஆ, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன், 10 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அண்ணா அண்ணா, நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போய் ஆகணுமே. காரை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி போறது? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? பைக்கை நீ தானே ரிப்பேர் பண்ண, அதை ரெடி பண்ணிட்டுனா உன் வேலை நடக்கும். நீ நாளைக்கு போயிட்டு வந்துடு. இப்படி சொல்லிட்டு ரோஹித் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. சரியா 7 மணிக்கு ரியா கிட்ட இருந்து திரும்ப அவனுக்கு ஃபோன் வந்தது. நீ சரியா இன்னைக்கு 7 மணிக்கு வரேன்னு சொன்னல, இப்போ எங்க இருக்க? இங்க பாருப்பா, நான் என்னன்னு சொல்றது, அண்ணன் கார் எடுத்துக்கிட்டு மீட்டிங் போயிட்டாரு, பைக்கும் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்க அண்ணன் நீ என்ன பார்க்க வரதை தடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அட, அவர் என்னோட அண்ணனாச்சே, நான் அவர்கிட்ட சண்டை போட முடியுமா? இது 2வது தடவை இஷ்மித், இதுக்கான விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இப்படி சொல்லிட்டு அவ ஆஃப்லைன்ல போயிட்டா. அந்த டைம்ல ரோஹித் தன்னோட ஆபீஸ் மீட்டிங்க்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு கார் நின்னுடுச்சு. அவர் பார்த்தபோது கார் லைட்ஸும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் இந்த டைம் நடு காட்டில் இருந்தாரு, அதனால ரொம்பவே பயங்கரமான இருட்டாயிடுச்சு. அட என்ன இது, இது எப்படி நடக்க முடியும்? காரோட டோரும் ஓபன் ஆக மாட்டேங்குதே. அப்பதான் அவரோட பார்வை ரியர் வியூ மிரர்ல பட்டுச்சு. அவர் பார்த்தாரு, அதாவது பின் சீட்ல ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. அவ நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா, அப்புறம் நீளமான தலைமுடி, அது அவளோட முகத்தை மறைச்சிக்கிட்டு இருந்தது. அப்பதான் ரோஹித் உடனே பின்னாடி திரும்பி பார்த்தாரு. நீ யாரு? அப்பதான் அந்த பொண்ணு அவனோட கழுத்தை பிடிச்சது. ரோஹித் தன்னைத்தானே அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்க முயற்சி பண்ணாரு. அவருக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ரோஹித் மயக்கம் அடைஞ்சிட்டாரு. ராத்திரி ரொம்ப இருட்டானதுக்கு அப்புறம் கூட அவர் வீட்டுக்கு வரல, அதனால வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவலையாயிட்டாங்க. சரியா 11 மணிக்கு ரோஹித் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. எப்பா கண்ணா, ரோஹித் உனக்கு என்னப்பா ஆச்சு? நீங்க உள்ள வாங்க, நான் சொல்றேன். அவங்க ரோஹித்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. ரோஹித் அவங்க கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. அப்போ இந்த சமயம் இஷ்மித்தும் ரொம்ப பயந்து போயிட்டான். அவன் தன்னோட அறைக்குள்ள போனான். அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சான். முதல் தடவை என்னால் அம்மா அப்பாவால் தான் ரியாவை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு பயங்கரமான பொண்ணை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அண்ணனால தான் என்னால் வெளியே போக முடியல. இப்போ அண்ணனையும் ஏதோ ஒரு பயங்கரமான பொண்ணு அட்டாக் பண்ணியிருக்கா. அப்போ ரியா சொன்ன அதே வார்த்தை ஞாபகம் வந்தது. அப்படி பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நீ வரலன்னு வச்சுக்க, அதோட விளைவு உனக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ இஷ்மித்தோட மூளை ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சது. அவன் மறுநாளே ரியாவை பார்க்குறேன்னு சொல்லி சொன்னான். அப்புறம் அவன் இந்த தடவை யார்கிட்டையும் சொல்லாமலே வீட்டை விட்டு கிளம்பி போனான். அவன் அந்த சுடுகாட்டுக்கு போனான். அந்த சுடுகாடு சாயந்தர சமயத்தில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால்
அவன் இன்னைக்கு ரியாவை பார்க்கறதுக்கு முடிவு பண்ணி போனான். அதனால அவன் நிற்கவே இல்லை. அந்த சுடுகாட்டை கடந்த உடனே இப்போ அவன் கண்ணுக்கு அதே புதர்கள் தெரிஞ்சது. இந்த புதர்களை மட்டும் தாண்டி போயிட்டேன்னா நான் எப்படி அவதி ரியாவை பார்த்துடுவேன்? இப்படி சொல்லிட்டு அவன் அந்த புதரில் காலை வச்சான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா திடீர்னு அவனுடைய கால்கள் அந்த புதருக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அந்த இடமே ரொம்ப இருட்டாக தெரிஞ்சது. அதனால அவனுடைய கால்களை வெளியே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த புதருக்குள்ளே இருந்த முள்ளுகள்லாம் அவன் காலை குத்துற மாதிரி தெரிஞ்சது. ரியா, நீ இங்கே தான் இருக்கியா? அவனுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அப்புறம் திடீர்னு கிளைமேட் மாற ஆரம்பிச்சது. அப்புறம் ரொம்ப வேகமான காற்று வீச ஆரம்பிச்சது. ஷிட், என்னோட காலும் எடுக்க முடியலை, என்னால் இப்போ கண்ணையும் திறக்கவே முடியலையே. அவன் ரொம்ப கஷ்டத்தோட தன்னோட கண்களை திறந்தான். அவன் பார்த்தபோது ஒரு பெரிய அடர்ந்த மரம் அந்த புயல் காத்தால அசைஞ்சுக்கிட்டு இருந்தது. அட கடவுளே, இந்த மரம் விழப்போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் தன்னோட கால்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அப்போதான் திடீர்னு அந்த மரம் இஷ்மித் மேலே விழுந்தது. அப்புறம் அவன் அதுக்கு கீழே மாட்டிக்கிட்டான். இஷ்மித்தோட வாயிலிருந்து எந்த ஒரு சத்தமும் வரவே இல்லை. அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா அவனுடைய மொத்த எலும்புகளும் அந்த மரத்தோட பாரத்தால் முறிஞ்சு போன மாதிரி இருந்தது. அவன் வலியால் துடிச்சு கத்துன சத்தம் அந்த இடம் முழுக்க எதிரொலிச்சுது. அதுக்கப்புறம் அவனோட கண்கள் மூடிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், இஷ்மித், எழுந்துரு இஷ்மித். அவன் பார்த்தபோது அந்த அழகான பொண்ணு அவன் முன்னாடி நின்றுட்டு இருந்தா. இஷ்மித், ஒரு வழியாக நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்ட. இஷ்மித் அவளோட அழகில் அப்படியே மயங்கிட்டான். அப்புறம் அவனை கூட்டிக்கிட்டு அதே இடத்துல சுற்றிட்டு இருந்தான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. ஆனால் நான் இப்போது கண்டிப்பாக போயாகணும். ரொம்பவே லேட் ஆகிடுச்சுல்ல. அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற? நீ இங்கேயே ஏன் கூடவே இருந்துரு? நாம் இங்கே தனியாக இருப்போம். நீ என்ன விளையாடுறியா? என்னால் எப்படி இந்த காட்டுக்குள்ளே இருக்க முடியும்? நான் இருக்கேன் இல்லை அந்த மாதிரி. நீ எப்படி தான் இங்கே இருக்கன்னு தெரியலை. ஒருவேளை உனக்கு பசிச்சதுன்னா நீ என்ன சாப்பிடுவ? இங்கே நம்ம சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ எந்த அவசியமும் இல்லை. செத்ததுக்கு அப்புறம் நமக்கு பசி எப்படி எடுக்கும்? இது என்ன விளையாட்டு? இதை கேட்டதும் ரியாவோட கண்கள் செவந்த நிறமாக மாறுச்சு. அப்புறம் அவ சிரிச்சா. உன்னோட கண்ணுக்கு இப்போ என்ன ஆச்சு? நான் தான் சொன்னேன்ல, செத்ததுக்கு அப்புறமா தாகமோ பசியோ எடுக்காதுன்னு. இனிமே நீயும் என் கூட இதே இடத்துல இருக்க போற. நான் ஏன் இருக்கணும்? நீ தான் செத்து போயிட்ட, நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் அந்த பக்கம் பாரு இஷ்மித். அதை கேட்டுட்டு இஷ்மித் அந்த பக்கம் பார்த்தான். அவன் அந்த பெரிய மரத்துக்கு அடியில செத்து போய் கிடந்தான். இது எப்படி நடந்துச்சு? நீ இறந்துட்ட இஷ்மித். இப்போ நீ என்னுடைய உண்மையான நண்பனாக ஆயிட்ட. இனிமே நீ இங்கே தான் இருக்க போகிற நிரந்தரமா. இல்லை.